நாட்டின் வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. குறிப்பாக தில்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகாலை நேரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்நிலையில் தலைநகர் தில்லியில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக 170 மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்கள் உட்பட 53 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பாதிக்கப்பட்டனர். வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு பனிமூட்டம் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் 4வது நாள் பயணமாக ராகுல் காந்தி இன்று நாகாலாந்து மாநிலத்தின் மொகோக்சும் நகரை சென்றடைந்தார். அங்கு அவர் பேசுகையில், நாகாலாந்து மக்களுக்கு பாஜக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போல வடகிழக்கு மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஏஐ தொழில்நுட்பம் பற்றி நாம் அனைவரும் பேசி வரும் நிலையில் நம்மை சுற்றியே ஏஐ தொழில்நுட்பம் வியாபித்திருப்பதாகவும், இனிவரும் நாட்களில் ஏஐ தொழில்நுட்பம் பல விஷயங்களை ஆள தொடங்கும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள பிரக்ஜோதிஷ்பூர் பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் இன்று பங்கேற்று பேசிய அவர், மக்கள் கையாளும் மொபைல் போன்கள் மெல்ல மெல்ல மக்களை முழுவதுமாக ஆள தொடங்கி வருவதாகவும், தங்களது ஒவ்வொரு பயன்பாட்டின் மூலம் மக்களின் விருப்பு வெறுப்புகளை கணினி தொழில்நுட்பம் பதிவு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க பணம் பெற்றதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மக்களவையிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் மஹுவா மைத்ரா தனது அரசு பங்களாவை உடனடியாக காலி செய்ய அரசு எஸ்டேட் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. தனது பதவி நீக்கத்தை எதிர்த்து மஹுவா மைத்ரா உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில், ஏற்கனவே பங்களாவை காலி செய்ய கடந்த டிசம்பரில் மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில், தற்போது அரசு எஸ்டேட் இயக்குநரகமும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வருகிற 19 தேதி சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களில் தொடங்க உள்ளது. இதையொட்டி மதுரையில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகளை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அரசின் கூடுதல் முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். காணும் பொங்கல் தினமான இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா நடைபெற்றது. அதையொட்டி சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் உரியடி போட்டியில் பங்கேற்று பானையை உடைத்து பொதுமக்களுடன் இணைந்து காணும் பொங்கலை கொண்டாடினார். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினராக உள்ள படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடினர். அவர்களுடன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷும் இணைந்து நடனமாடி சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தினார். பொங்கல் பண்டிகை விடுமுறையொட்டி 19வது மலர் கண்காட்சி புதுவை மாநில வேளாண்மை துறை சார்பில் காரைக்காலில் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். 30,000 சதுரடி பரப்பில் 10,000 மேற்பட்ட மலர் செடிகள் மற்றும் 150 அதிகமான பழச்செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. சந்திராயன் விண்கலம், வந்தே பாரத் ரயில், விக்ரம் லேண்டர் வடிவில் மலர்ச்செடிகள் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இந்த கண்காட்சியை காண நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் திரளான பொதுமக்கள் வருகை தந்து கண்காட்சியை பார்வையிட்டு மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். பழனி அடிவார பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தக சங்கங்கள் நாளை கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் பழனி அடிவார பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடந்து வரும் நிலையில், நீதிமன்ற உத்தரவுக்கு ஒத்துழைப்பு அளித்து வர்த்தக சங்கத்தினர் மற்றும் வர்த்தகர்கள் தாங்களாகவே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொண்ட நிலையிலும், ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் வர்த்தகர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதால் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக உறைபனி சீசன் சற்று தாமதமாக தொடங்கினாலும் பனியின் தாக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலையில் 7 செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை பதிவானது. பசுமை பொருட்கள் நிறைந்த பகுதிகள் முழுவதும்
உறைப்பனி படர்ந்து வெண்மையாக காட்சியளித்தன. அங்குள்ள நட்சத்திர ஏரியில் சூரிய ஒளி பட்டதும் அதில் படர்ந்திருந்த பனி ஆவியாகி சென்ற காட்சிகளும் இலைகள் மற்றும் புற்களின் மேலும் வாகனங்களின் மேற்பரப்பிலும் உறைப்பனி படர்ந்திருந்த காட்சிகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தன. ஆனால் உறைப்பனியால் கொடைக்கானல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருவிழாவின் நிறைவு நாளான இன்று சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காணும் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் உள்ள வன உயிரியல் பூங்காவில் விடுமுறையை கொண்டாட இன்று நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குழந்தைகளுடன் குவிந்தனர். பூங்காவில் உள்ள மான், முதலை, குரங்கு, மயில்கள் என பல்வேறு உயிரினங்களை பார்வையிட்ட பொதுமக்கள் வனவிலங்கு மாதிரி உருவங்களுடன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் சேலம் மாவட்டத்தில் உள்ள பிற சுற்றுலா தலங்களிலும் காணும் பொங்கலையொட்டி மக்கள் கூட்டம் அலை மோதியது. மணிப்பூரின் மோரே பகுதியில் இருதரப்பு மோதலை தடுக்க கமாண்டோ படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை அங்குள்ள ஒரு கோவில் அருகே தூங்கிக் கொண்டிருந்த கமாண்டோ படையினர் மீது கலவரக்காரர்கள் திடீர் துப்பாக்கிச்சூடு மற்றும் ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் கமாண்டோ படை வீரர் சோமர் ஜீத் பலியானார், மற்றொருவர் காயமடைந்தார். இதையடுத்து கமாண்டோ படையினர் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூடு சண்டை சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது. இதனால் மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் நிலவுகிறது.